உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தளபதியின் ஆணைக்கிணங்க எங்களது வழிகாட்டி தளபதியின் வழியில் எங்களை வழிநடத்தும் பொதுச் செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இல்லை உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு இங்கே வந்து சாப்பாடு இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்கள் தளபதியோட எண்ணம். அவர் வந்து இயற்கையாகவே நாங்கள் எப்போ போனாலும் எங்களை சாப்பிடாமல் அவர் அனுப்பவே மாட்டார். எங்களோட அது நிற்காமல் பொதுமக்களுக்கும் அது கடந்து கொண்டு போகணுங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தோட தளபதி வந்து எங்களை வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது இந்த நாளில் பண்ணுங்கன்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறாரு. அதன் பேரில் கோவை மாவட்ட தொண்டரணி சார்பாக கிணத்துக்கடவு தொகுதி, பொள்ளாச்சி, வால்பாறை போன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 15-க்கும் மேற்பட்ட இடங்களில் உணவு பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக மதுக்கரை மார்க்கெட்டில் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இன்று வட பாயசத்துடன் உணவு அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறோம். அதுபோக குறைஞ்சபட்சம் இந்த கிணத்துக்கடவு தொகுதியில் இன்றைக்கி மட்டும் 1100 பேர் சாப்பிட போகிறாங்க. அதில் வேலூரில் 200 பேருக்கு சாப்பாடு செஞ்சுருக்காங்க. போத்தனூரில் 150 பேருக்கு பிரியாணி செஞ்சுருக்காங்க. இப்போ இங்கே மதுக்கரையில் வந்து 100 பேருக்கு சாப்பிட்றாங்க. சுந்தராபுரம், ஈச்சனரி அங்கெல்லாம் 100-150 பேர் சாப்பிட்றாங்க. கிணத்துக்கடவு பேருந்து நிலையத்தில் 150 பேர், கல்லாபுரம் அங்கே 50 பேர், ஏலூரில் 150 பேர். இந்த மாதிரி கணக்கு போட்டு தோராயமாக குறைஞ்சபட்சம் 1200-1300 பேர் இன்றைக்கி உணவு இருந்து போகிறாங்க. இந்த திட்டத்தை பொதுமக்களுக்கு கொண்டு வந்த தளபதிக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எதிர்காலத்தில் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எந்தெந்த திட்டம் சொன்னாலும் அதை வந்து உடனடியாக செய்வோங்கிறத இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.